வணக்கம். இது உங்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே, நம் தமிழர்களுக்கான ஊடகம். கார்த்திக் கோபிநாத் என்கின்ற நபர் இந்துக்களிடம் பணம் வசூலித்து இந்துக்களை ஏமாற்றி இந்து அறநிலையத்துறை கீழே இருக்கக்கூடிய கோவிலை நான் புனரமைக்கிறேன்னு அந்த இந்து அறநிலையத்துறைக்கே தெரியாமல் அவர்களை அனுமதி பெறாமல் 33 லட்சத்திற்கு மேல் அவர் பணம் வசூலிச்சிருக்காரு. இது அஃபிஷியலாக இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஏதோ அவங்க கண்டுபிடிச்சது இவ்வளோ செலவழிச்சிருக்கிறாங்கன்னு வருது. என்ன எதுக்குமே ரசீதோ இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த நிலையில் இந்து கடவுளையும் இந்து கோவில்களையும் அவமதித்து விட்டு இந்துக்களை ஏமாற்றி பணம் வசூலித்த அவரை இந்து விரோதி என்றோ தேச விரோதி என்றோ எந்த இந்து அமைப்புகளும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஒரு இந்து கோவிலுங்கிற பெயரை பயன்படுத்தி இந்துக்களை ஏமாற்றியிருக்கார். சரி, எச்.ராஜா போன்றவங்க ட்விட்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இவரை பாதுகாக்கும் விதமாக போட்டிருக்கிறாங்க. யார், கார்த்திக் கோபிநாத்தை பாதுகாக்கும் விதமாகவும், அண்ணாமலை போன்றவர்கள் இவரோடு ஏற்கனவே தொடர்பு இருப்பதாக பல்வேறு புகைப்படங்கள் ஆதாரங்கள் வருது. அமித்ஷா வந்தப்போ போய் நிற்கிறாரு, பிரதமர் வந்தப்போ வந்து கார்த்திக் கோபிநாத் முதலாக நிற்கிறார். அப்போ இவர்கள் யார், உண்மையில் தேச துரோதி இந்து விரோதிங்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துகின்ற இந்த நபர்கள், இந்த கார்த்திக் கோபிநாத் தானே இவர் இந்து விரோதி, இந்து கோயில்களை வச்சு பணம் வசூலிச்சியா, யார் உனக்கு இந்த தைரியம் கொடுத்தா அப்படின்னு அவர்கள் கேட்டு விமர்சனம் பண்ணியிருக்கணும். இந்த கார்த்திக் கோபிநாத் குறித்து பல மாதங்களாக விஷயம் வருது. நான் ஒரு வீடியோ கூட அவரை பற்றி போடல. ஏன்னா யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு தாக்கம் வரும்போது, ஏதாவது ஒரு சமூக பிரச்சனையாக மாறும்போது அது போடலாம். ஒழிய யாரோ ஒரு கார்த்திக் கோபிநாத்தை பற்றி எதுக்கு பேசணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். பணம் கையாடல், மோசடி, நம்பிக்கை மோசடின்னு இத்தனை வழக்கு மோசடி விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாக விமர்சனங்கள் வருது. அதை வழக்கு தொடர்ந்து பீஸ் மனுஸ் போன்றவங்களாம் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்து மதத்தை எதிர்க்கிறீங்க எல்லாரும், திராவிட மாடல்னாலே இந்து மத விரோதி, மற்ற எல்லாருமே கம்யூனிஸ்ட்டுகள்லாம் இந்து மத விரோதி, கிறிஸ்தவ மிஷினியர்கள் இந்து மத விரோதின்னு சொல்கிறவங்க, கோவில் இடிப்புக்கு பிறகு பண வசூலிப்புன்னு எதுவுமே ஒரு தெளிவான பாதையில் இல்லை. இப்போ வரையும் கோவில் இடித்ததுக்கான கண்டனமோ கோவில் இடித்தது யாருமே தெரியல. கேட்டால் மதமாற்ற கும்பலுங்கிற வார்த்தையை போட்டு தப்பிச்சிடுறாங்க. அப்போ உண்மையில் என் இந்து தெய்வத்தின் கோவிலை இடித்தது யார், என் இந்து சகோதரர்களை ஏமாற்றியது யார் அப்படிங்கிற பாதையிலேயே அவங்க கேள்வி இல்லை. ஆனால் இவரை காப்பாற்றும் விதமாகவே அந்த பயணம் போகுது அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது. இவரை இந்து விரோதின்னு அவங்க சொல்லியிருக்கணும், தேச விரோதின்னு சொல்லியிருக்கணும், ஆனால் அவங்க சொல்லலை. அப்படி சொல்வார்னு எதிர்பார்த்தா, திராவிட மாடல் இந்து விரோதாச்சு, பெரியாரும் அண்ணாவும் இந்து விரோதிகள், தேச துரோகிகள்னு சொல்லியிருக்கார். கார்த்திக் காப்பாற்றப்படுகிறார், சம்மந்தமே இல்லாமல் பெரியார் அண்ணாவை உள்ளே இழுத்து இவங்களாம் தேச துரோகின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, ஆதரவுப்பாங்க. இப்பொழுது இவரை காப்பாற்றுவதற்காக பெரியாரே அண்ணாவையும் உள்ளே இழுத்து சம்மந்தமே இல்லாமல் தேச துரோகி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்போ யாரையோ காப்பாற்றுறாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த கார்த்திக் கோபிநாத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. சரி, இப்போ இவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், இவரை பற்றி அவர் பேசலை, இவரை காப்பாற்ற நினைக்கிறார், ஆனால் அவர் இந்துக்களுக்கு எதிராக இருந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பெரியார் அண்ணாவை இந்துக்களின் விரோதி, தேச துரோகிங்கிறாங்க. பெரியாரும் அண்ணாவும் என்ன தேச துரோகம் செஞ்சாங்க? ஒரு ஆதாரம் அவர்களால் சொல்ல முடியுமா? தேசத்துக்கு எதிராக அவங்க பேசினதா? பொய்யையும் அவதூறையத்து மட்டும்தான் சொல்ல முடியும். மொழியாக ஒரு நேர்மையான விமர்சனம் பெரியார் மீது தேசத்திற்கு துரோகின்னு சொல்ல முடியாது. தன்னுடைய சொந்த பணம் போட்டு அவங்க வீட்டில் இருந்த கல்லுக்கு கடை ஃபுல்லாக அழித்தவர் தான் பெரியார். காந்தி சொன்னாரேங்கிறதுக்காண்டி ஈரோட்டிலே பெரிய பணக்காரராக இருந்த அவர் வந்து தான் அம்மா தங்கச்சி எல்லார் கழுத்துலேயும் காதலையும் தொங்கிருந்த அனைத்து நகையிலும் கழட்டி விட்டு வெறும் கதராடை அணிஞ்சினோம், ரோடு ரோடாக போய் ஈரோடு வீதியில் கதரை ஒழுகிங்கன்னு சொன்னோடனே அதை விற்று அதை காந்திக்கு அனுப்புனாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் பெரிய விஷயம். இப்படியாக தனது சொத்தை அழித்து பொது வாழ்வுக்கு தன்னை தந்தவர் தான் பெரியார். சரி, இது காங்கிரஸ் காலம்னு சொல்லலாம். காங்கிரஸ் எதிர்ப்பு காலகட்டத்திலும் அவர் முழுக்க முழுக்க தேச நலன் தான். பகத்சிங் தூக்கில் போட்டதை கண்டித்தது யார் இந்தியாவிலேயே? யார் கண்டித்தா? இவங்க விதந்தோதுகிற தலைவர்கள் பகத்சிங் மரணம் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க? தூக்கு குறித்து பகத்சிங்கோட நாணியே நாத்திய நாணயங்கிற புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தது தந்தை பெரியார். கம்யூனிசம் தடை செய்யப்பட்ட போது அதை ஆதரித்தவர். அவருடைய விடுதலை பத்திரிகையில் பொதுடுமை இயக்க சிந்தனைகளை அவர் பரப்புறாருன்னு சொல்லி அந்த பத்திரிகையே தடை செய்யப்பட்டது. இதெல்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு நடவடிக்கைகள் தான். சனாதன எதிர்ப்பு, வைதிக எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்போடு சேர்த்து தேச நலனுக்காக பொதுடுமை தத்துவத்தை ஆதரிக்கிறார். பகத்சிங்கிற பஞ்சாப் சிங்கத்தை அவர் ஆதரிக்கிறார். பகத்சிங் யார், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு சேவை செஞ்சவரா? அவருக்கு எதுக்கு பெரியார் ஆதரவு தர்றார்? இப்படி பெரியாரினுடைய செயல்பாடுகள்
எல்லாமே எல்லா விதத்திலும் தேச மக்களின் அக்கறையில் ஒரு முக்கியமான காத்திரமான பங்கு வைத்திருக்கு. அதை இந்து நலன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், சிறுபான்மை நலன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், ஆண் பெண் இருபாராளி நலம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த விதத்தில் பார்த்தாலும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் மட்டும்தான் பெரியார் சிந்திச்சிருக்கிறார். இவர் பெரிய தியாகி என்று இவர்கள் கூறுகிற பட்டியலில் உள்ள தலைவர்கள் யாருமே பெரியார் அளவுக்கு தேசத்தின் நலனோடு இருந்தது கிடையாது. சத்தியமூர்த்தி ஐயர் கூட காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து கலந்து கொண்டவர் கிடையாது. அவருடைய வக்கீல் பணியை புறக்கணிச்சுட்டு வந்து கலந்துக்கல. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கூட வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர் இல்லை. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தெல்லாம் நம்ம இது பண்ண வேணாம், ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வெள்ளையனை வெளியேறுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னவர் தான் ராஜாஜி அவர்கள். இந்த ராஜாஜி சத்தியமூர்த்தி ஐயரை இவங்க சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் பிரிட்டிஷ்காரர்களால் எந்தவித பதவியையும் அனுபவிக்காத, எந்தவித ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் தேச நலனுக்கு செயல்பட்ட தந்தை பெரியார் வந்து இவங்களுக்கு தேச துரோகி. நான் பேசுகிறது எல்லாமே ஆதாரத்தோடு இருக்குது. பெரியாருக்கு 2 முறை மாகாண முதலமைச்சர், அதாவது அந்த காலத்தில் பிரீமியர்னு சொல்லுவாங்க, அந்த வாய்ப்பு வந்துச்சு. 2 முறையுமே மறுத்துட்டார். ஈவன் ராஜாஜி கூட நீங்கள் முதலமைச்சரானால் நான் ஆதரிக்கிறேங்கிறார். எதிர்கட்சியான ராஜாஜி சொந்த நீதி கட்சி தலைவர்களும் ஆதரிக்கிறாங்க. அப்போ இருந்த அட்வைசரி போர்டு பிரிட்டிஷ்காரங்களும் கவர்னரும் நீங்கள் முதலமைச்சரானால் நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறாங்க. யோசித்து பாருங்கள், கவர்னரும் ஆதரிக்கிறாரு, எதிர்கட்சி தலைவரும் ஆதரிக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்குள்ளேயும் பாலிடிக்ஸ் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டார். தங்க தட்டில் பதவி தேடி வந்துச்சு பெரியாரை. பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை இவங்க சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் காலத்தில். ஆனால் இதே பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தான் கவர்னர் ஜெனரல் பொறுப்பை வந்து மரியாதைக்குரிய ராஜாஜி அவர்கள் வகித்தார்களே. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் உயர்ந்த பொறுப்பில் ராஜாஜி அவர்கள் இருந்தாங்களே, அது எப்படி? சத்தியமூர்த்தி ஐயர் மேயராக இருந்தார் இதே பிரிட்டிஷ் காலகட்டத்தில், அது எப்படி? வெள்ளைக்கு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியதாக சொல்கிற பல்வேறு பட்டியல் தலைவர்கள் வெள்ளைக்காரர் காலத்தில் பதவிகளிலும் இருந்தாங்களே, மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தாங்களே, அது எப்படி? எந்த பொறுப்பையும் பதவியையும் பிரிட்டிஷ்காரனும் எதிர்பார்க்காத தந்தை பெரியார் தேச துரோகி. ஆனால் நீங்கள் தேச போராட்ட வீரர்கள் சொல்கிறீர்கள், பலர் பிரிட்டிஷ்கார காலத்தில் எல்லா பதவியும் இருந்தவங்க தானே. பிரிட்டிஷ்கார காலத்தில் துபாசிங்கிற அந்த பதவியில் பெரும்பாலும் இருந்தது வந்து உயர் சாதி பார்ப்பனர்கள் தானே இருந்திருக்கிறாங்க, நீங்கள் மறுக்க முடியுமா? இப்போ பிரிட்டிஷ்கார காலத்தில் அன்றைக்கி இருந்த உயர்ந்த படிப்பு இங்கிலீஷ் படிப்பு முதல்ல போய் படிச்சுக்கிட்டு பிரிட்டிஷ்காரர்களுக்கு அதிகாரிகளாக இருந்து எல்லா ஆலோசனையும் சொந்தது வந்து உயர் சாதிக்காரர்கள் தானே, பார்ப்பனர்கள் தானே. நீங்கள் எல்லாருமே சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி காமராஜர் மாதிரியோ கொடியாத்த குமரன் மாதிரியோ அடி வாங்கிட்டு செத்து போகலை, பகத்சிங் மாதிரி தூக்கில் சாகலை, எல்லாம் பிரிட்டிஷ்காரர்களோட உரையாடிக்கிட்டு தானே இருந்தீங்க எல்லோரும். ஒவ்வொரு கமிஷன் வரும்போது சைமன் கமிஷனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மாண்டேகே ஜேம்ஸ் போர்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மிண்டோ மார்லியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பிட் இந்திய சட்டம், இந்த சட்டங்கள் அந்த நிர்வாக குழுக்கள் அதிகாரத்தை எப்படி பகிர்ந்தளிக்குதுன்னு பேசும்போது முதலாக போய் உயர் சாதி பார்ப்பனர்கள் தானே உட்காந்துக்கிட்டீங்க. உட்காந்துக்கிட்டு இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், எந்த இந்தியர்களுக்கு? முஸ்லீம்களுக்கா, பட்டியல் சாதியினருக்கா, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கா, எந்த இந்தியர்கள்? உயர் சாதி பிராமின்ஸ்க்கு மட்டும்தானே நீங்கள் பிரதிநிதித்துவம் கேட்டீங்க. இடஒதுக்கீடு முதல்ல கேட்டது நீங்கள் தானே, பிராமின்ஸ்க்காக மட்டும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தானே நீங்கள் பேசுனீங்க. பரிபூர்ண சுயராஜ்யங்கிறது அவ்வப்போது எழுப்பப்படுகிற கோஷம் தானே. உங்களுக்கு மாகாண சுயாட்சி தானே, நீங்கள் இருக்கிற மாகாணங்களில் எங்களுக்கு பங்கு கொடுங்க, நாங்களும் ஆட்சி செய்யணும்னு கேட்டு தானே எல்லோரும் இருந்தீங்க. அதுதானே வரலாறு. அன்னைக்கு இருந்த மும்பை மாகாணம், சென்னை மாகாணம், கல்கத்தா மாகாணத்தில் அப்படியா தானே உங்களுடைய போட்டிகள் வந்து அமைந்தது? பிரிட்டிஷ்காரர்களோடு உரையாடி கொண்டு தானே இருந்தீங்க. நீங்கள் பிரிட்டிஷ் பீரியடில் தான் பெரிய பெரிய படிப்புகள் படித்தீங்க. அவர்களோடு உட்காந்து எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு பேசுனீங்க. அவர்கள் கொடுத்து கொண்டதை ஏற்றுக்கொண்டீங்க. பெரிய பெரிய அதிகாரிகளாக பிரிட்டிஷ்காரங்க பக்கத்தில் போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்க. வாவு சிதம்பரனாரை வந்து கைது செய்த போது ஒரு முடி சவரம் செய்யக்கூடிய தொழிலாளி ஒரு பிராமினுக்கு வந்து செய்கிறாரு. அப்போ வந்து ஐயா நீங்கள் வாவுசி ஐயா கைதை வந்து கண்டிக்கலையாமே, நீங்கள் பிரிட்டிஷ்காரங்க பக்கமான அந்த ஐயர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த ஐயர் சொல்கிறாரு, ஏய் நீ முடி சவரம் தான் பண்ணுற, உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், நான் பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், நீ என்ன இப்படிலாம் பேசுறேன்னொன்னே பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுற நீ ஐயர், உனக்கு நான் சவரம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சலவை தொழிலாளி வாவுசிக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டார். இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறுலாம் பேசுனா நீங்கள் தான் தாங்க மாட்டீங்க. பெரியார் என்றாவது ஒரு நாள் ஒரு பதவி பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட வாங்கியிருக்கிறார். சுதந்திரத்துக்கு பிறகு அவர் ஆதரித்த காமராஜர், அண்ணா, கலைஞர், எந்த தலைவர்கிட்டையும் அவர் ஆதாயம் பெற்றதில்ல. அது வேற. நீங்கள் சொல்கிறீங்களே பிரிட்டிஷ் கைக்கூலியா அப்படி இப்படின்னு. பிரிட்டிஷ் ஆட்சியில் பதவி பெற்றவர் ராஜாஜி சத்தியமூர்த்தி ஐயர். இன்னும் பலரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், பேர் உள்ளெல்லாம் போனோம்னா பலர் வந்து வரும். ஆனால் பெரியார் எங்காவது ஒரு சின்ன பதவியை பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட வாங்கினாரா, ஒரு ஆதாயம் பெற்றாரா, இதுக்காக அவர் ஆதரித்தார்.
பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட எதுக்காக பேசினார்? கம்யூனல் ஜீவோக்காண்டி பேசினார், வகுப்பு வாரி உரிமைக்காக பேசினார். நீங்கள் பிரிட்டிஷ்காரர்கிட்ட எதுக்கு பேசுனீங்க? எங்களுக்கு மட்டும் செலவு கொடுங்க, மற்ற பிற்படுத்தப்பட்ட இப்போ பட்டியல் சமூகத்தினர் கொடுக்குறாதீங்கன்னாரு. ஆனால் பெரியாரும் அம்பேத்கரும் இடஒதுக்கீடு எங்கள் மக்களுக்கு வேணும், பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கும் பட்டியல் சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு வேணும், கல்வி வேலைவாய்ப்பில் அதிகாரம் வேணும், அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும், இப்படியான உரையாடல்களை பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட பெரியாரும் நிகழ்த்தினார், அம்பேத்கரும் நிகழ்த்தினார், ஜின்னாவும் இஸ்லாமியர்களுக்காக நிகழ்த்தினார். ஆனால் நீங்கள் எந்த மாதிரி உரையாடல் நிகழ்த்தினீங்க? என்றாவது இந்துக்களுடைய உரிமை குறித்து பேசியிருக்கீங்களா? இந்துக்களின் வழிபாட்டு உரிமை குறித்து பேசியிருக்கீங்களா? இந்துக்களின் கோவில் உரிமை குறித்து பேசியிருக்கீங்களா? இதை பற்றி பேசியவர் அம்பேத்கரும் பெரியாரும் தானே? இந்துக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய உரிமை குறித்து பேசியிருக்கீங்களா? நீங்கள் உங்களுடைய உரிமை போராட்டங்கிறது எப்படி இருந்தது? இப்போ இவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஏற்றுக்கொள்கிற திலகர் போன்றவர்கள் பிரிட்டிஷ்க்கு எதிராக எடுத்த மிகப்பெரிய குரல் என்ன தெரியுமா? எலியை வந்து அடிக்கிறாங்க, பிளேக் நோக்கி வருதுன்னு சொல்லி எலியை அடித்து கொள்கிறாங்க, எலியை அடித்து கொல்ல விட மாட்டோம், பிளேக் வந்தாலும் சாவமே ஒழிய எலியை அடித்து கொல்ல விட மாட்டோம். ஏன் தெரியுமா? எலி பிள்ளையாரின் வாகனம். இது திலகர் பண்ண போராட்டம், இதுதான் திலகர் பண்ண போராட்டம். அப்போ இவங்க வந்து இவங்களுடைய சுதந்திர போராட்டம் என்பதே பிரிட்டிஷ்காரர்களுடன் நல்ல உறவு வைத்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடுக்கு எதிராக, பட்டியல் சமூக மக்களின் உரிமைகளுக்கு எதிராக பேசுவது தான் அவர்களுடைய உரையாடலாக இருந்ததே ஒழிய ஒருபோதும் இந்துக்களின் உரிமைகளுக்காக, கிறிஸ்தவ இஸ்லாமிய என அனைத்து இந்தியர்களின் உரிமைகளுக்காக அவங்க எப்பவும் பேசினது கிடையாது. ஆனால் பெரியார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கம்யூனிசத்தை ஆதரித்து அவருடைய நூல் தடை செய்யப்படுது, அவருடைய இயக்கமே தடை செய்யக்கூடிய நிலைக்கு போகுது. அப்போ ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போரை பிரிட்டிஷ் காலத்தில் காங்கிரஸுக்கு பிறகும் காங்கிரஸில் இருந்தபோதும் தொடர்ந்து நடத்தியவர் பெரியார். ஆனால் ஆதாயம், பதவி, எம்என்சி, பிரீமியர், முதலமைச்சர், மேயர்னு எல்லா பதவியும் வாங்கிக்கிட்டது நீங்கள். அவர்களை பற்றி எதுவுமே சொல்கிறதில்லை. அவங்களாம் பிரிட்டிஷை எதிர்த்த தியாகிகள். பிரிட்டிஷ் ஆட்சியிடம் எந்தவித பதவி அவர்களே கொடுக்குறேன்னு சொன்னபோது கூட வேணான்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய தியாகி தந்தை பெரியார் அவர்களை பற்றி எப்போதும் தேச துரோகிங்கிறீங்க. ஏன்னா இவங்க வரலாறு அப்படியாக இருக்கிறது. எப்போதுமே தொண்டு செய்தவர்களை பார்த்து துரோகி என்று சொல்லிவிட்டு எல்லா பலனையும் அனுபவித்தவர்களை பார்த்து தியாகி என்றும் வீரர் என்றும் இவங்க போற்றுக்கிறாங்க. இப்போ கார்த்திக் கோபிநாதன் ஒருத்தர், அவர் இந்து கோவில்கள் இடிப்பிலிருந்து இந்துக்களுக்கு எதிராக பணம் வசூல் வச்சது வரை அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ கோவில் இடித்தது யாருன்னு தெரியல. நான் எப்படி இப்போ அவர் கேட்கணும்? இருக்கிற பள்ளிவாசலெல்லாம் இடிச்சுட்டு சிவனையும் முருகனையும் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இருந்த நல்லா இருந்த கோவிலை இடிச்சிருக்கிறாங்க. யார் யார் அந்த கோவிலை இடித்தாங்க? இது அந்த கேள்வியை ஏன் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க? கோவிலை இடித்தது யார் அப்படின்னு கண்டுபிடி, ஒரு விசாரணை குழு போடு, ஸ்டாலின் அரசு மெத்தனமா அப்படின்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? பள்ளிவாசலை இடிச்சுட்டு சிவன் கோயில் எடுப்போங்கிறீங்க, இங்கே உண்மையிலே இந்து கோவிலை இடிச்சிருக்கிறாங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்படியாகத்தான் வரலாறு நெடுகளை பெரியார் மீது விமர்சிப்பவர்கள் கொஞ்சம் ஒரு விழுக்காடு கூட உண்மை இல்லாத பொய்யை வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக பெரியார் அவர்கள் பிரிட்டிஷ் காலத்திலும் சுதந்திர இந்தியாவிலும் முழுக்க முழுக்க பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினரின் இடஒதுக்கீடு உரிமைக்காக ஆளும் வர்க்கத்திடம் அரசிடம் உரையாடல் நிகழ்த்தினாரே ஒழிய ஒருபோதும் எந்த பதவியும் எந்த பொருளும் எந்தவித பலனும் அவர் பெற்றதில்லை என்பதுதான் வரலாறு. இதில் ஏதாவது மறுத்து பேச சொல்லுங்க பார்ப்போம். அப்பேற்பட்ட நிலையில் இப்போ ஹெச்.ராஜா போன்றவர்கள் அல்லது இந்து மத ஆர்வலர்கள் பாதுகாவலர்கள் என்று சொல்பவர்கள் தொடர்ந்து இந்த பொய்யை பரப்புரை செய்யாதீங்க, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, இப்போ உள்ள பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய வரலாறை தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் சொல்கிற அந்த ஒற்றை சொல்லி நம்பி அவங்க கம்பு தூக்கிட்டு வரக்கூடிய காலகட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. ஆகவே தயவுசெய்து இப்போது இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தமிழர்கள் உணர்வோடு இருக்கிறாங்க, அறிவோடு இருக்கிறாங்க, பகுத்தறிவோடு இருக்கிறாங்க, படிப்பறிவோடு இருக்கிறாங்க. அதனால் இது போன்ற வெற்று பிரச்சாரங்கள் ஈடுபடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தமிழர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வரலாற்றை திரித்து பொய் சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக நீங்கள் உண்மையான வரலாற்றை தேடி தேடி படிக்கணுங்கிறத உங்களுக்கு நான் அறிவுரையாக எடுத்து சொல்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, ஜனநாயகம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவாட்டோடைய சேனலை ஆதரிங்க, பரப்புங்க, நம்ம உறவினர்கள் நண்பர்கள்ட்ட இது நமக்கான ஊடகம் எடுத்து சொல்லுங்கள்.